நான் சட்டத்தரணி எம்.ஒய்.எம். ஆஷி. இன்று நாங்கள் இலங்கையின் கம்பெனி சட்டம் தொடர்பான விடயங்களை பற்றி பார்ப்போம். கம்பெனி சட்டம் என்று சொல்லும்போது இந்த கம்பெனி சட்டமானது 2007 ஆம் ஆண்டின் 7 இலக்க கம்பெனி சட்டம் என்று நாங்கள் இதனை கூறுகின்றோம். இந்த 2007 ஆம் ஆண்டின் 7 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ்தான் கம்பெனி தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்கு நாங்கள் கம்பெனி சட்டம் என்று சொல்லும்போது வியாபார பதிவு முறையில் ஒரு முக்கியமான முறையாக நாங்கள் காண்கின்றோம். லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனிஸ் என்று சொல்கின்றோம், அதாவது பிரைவேட் லிமிடெட் என்று நான் எனது முன்னைய வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். கம்பெனிகள் வியாபார பதிவுகளின் போது முதலாவதாக தனிநபர் வியாபார முறைமை, அடுத்தது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்ய முடியும் என்று, அடுத்ததாக கம்பெனி ஆக்டுக்கு கீழ் இந்த கம்பெனி சட்டத்துக்கு கீழ் கம்பெனி ஒன்றினை பதிவு செய்ய முடியும் என்று. இந்த கம்பெனி சட்டத்துக்கு கீழ் நிறைய வகையான கம்பெனிகள் காணப்படுகின்றன. அதில் சாதாரணமாக நாங்கள் அனைவரும் பயன்படுத்துகின்ற கம்பெனி லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி என்று சொல்கின்றோம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளையே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இதோடு தொடர்பான விளக்கங்களை பகுதி பகுதியாக நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் சாதாரணமாக லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி நாங்கள் வியாபாரம் பதிவு போது பிரைவேட் லிமிடெட் என்று பின்னால் வரும். உதாரணமாக நாங்கள் ஏபிசி என்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டால் அந்த பெயரை சாதாரணமாக நாங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு கீழ் சென்று ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யும்போது அது ஏபிசி என்று மாத்திரமே காணப்படும். இன்னும் கம்பெனி ஆக்டுக்கு கீழ் நாங்கள் முறையாக பதிவு செய்யும் போது ஏபிசி பிரைவேட் லிமிடெட் என்றவாறு வரும். எனவே நான் அது உதாரணமாக சொன்னேன். அந்த வகையில் கம்பெனி முறைமை பற்றி ஒரு சாதாரணமாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வழங்கி பின்னர் வரும் செஷன்களில் நாங்கள் அவற்றின் பதவி முறைமை பற்றி அவற்றை மிகவும் தெளிவாக ஆராய்வோம். அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று சொல்லும்போது அங்கே இரண்டு வகையான விடயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. முதலாவதாக டிரெக்டர் போர்டு என்று சொல்கின்றோம், அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ். டிரெக்டர் போர்டு என்பவர்கள் கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லது மேனேஜ் பண்ணக்கூடியவர்கள். ஷேர் ஹோல்டர்ஸ் என்பவர்கள் உண்மையில் கம்பெனியின் உரிமையாளர்கள். அதுபோக செக்ரட்டரி, கம்பெனி செயலாளர் ஒருவரும் இதில் வேண்டும். கம்பெனி செயலாளராக வருவதற்கு கம்பெனி செயலாளர்கள் காணப்படுவர். கம்பெனி செயலாளர்கள் வெளியால் எமக்கு நியமிக்கவும் முடியும், எமது ஒரு டிரெக்டர் கம்பெனி செயலாளராக வரவும் முடியும். எனவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு எமது ஃபேமிலி பிஸ்னஸில் டிரெக்டர்ஸும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிரெக்டர்ஸாக இருந்து ஷேர் ஹோல்டர்ஸாகவும் அவர்கள் இருந்து செய்யக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. இன்னும் பெரிய அளவில் வியாபாரத்தை செய்யும் போது உண்மையான உரிமையாளர்கள் ஷேர் ஹோல்டராக இருப்பார்கள், வேறு டிரெக்டர்களை நியமித்து அவர்கள் கம்பெனியை நடத்தி செல்வார்கள். எனவே ஷேர் ஹோல்டர்ஸ் எனும் அந்த கம்பெனியின் உரிமையாளர்கள் டிரெக்டராக இருந்து கம்பெனியை நடத்தி செல்ல முடியும், வேறு டிரெக்டர்களை வைத்து, அதாவது சம்பளம் வழங்கி டிரெக்டர்களை வைத்து அவர்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கவும் முடியும். இதில் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் என்னவென்றால் டிரெக்டர்ஸுக்கு தான் ஏதாவது லயபிலிட்டி பொறுப்புகள், கிரிமினல் லயபிலிட்டியோ என்னமோ வரும்போது அந்த பொறுப்புகளை எடுக்க வேண்டியவர்கள் டிரெக்டர்ஸ் தான். ஏனெனில் டாக்குமெண்ட்ஸிலும் டிரெக்டர்ஸ் தான் சைன் பண்ணுவார்கள். அதாவது சாதாரணமாக ஒரு கம்பெனியிடமிருந்து சாதாரணமாக செல்லக்கூடிய டாக்குமெண்ட்டில் இரண்டு டிரெக்டர்ஸ் சைன் பண்ண வேண்டும், அதை ஒப்பமிட வேண்டும். அது தவிர வங்கிகளுடன் வெளியிட்டு கொள்ளும் அந்த ரிசல்யூஷன்களின் அடிப்படையில் ஒரு ஆத்தோரைஸ் சிக்னேச்சர், அதாவது ஆத்தோரைஸாக சைன் ஒப்பமிடுவதற்கு கம்பெனி சார்பாக ஒருவருக்கு உரிமை அளிக்கவும் முடியும். சாதாரணமாக இரண்டு டிரெக்டர் இருத்தல் வேண்டும். எனவே இந்த ஷேர் ஹோல்டர்ஸை விட டிரெக்டர்ஸுக்கு தான் அனைத்து பொறுப்புகளும் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சார்ந்த பொறுப்புகளும் காணப்படுகின்றன. ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த வருமானத்தை முதலீடு செய்து வருமானத்தை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள். இன்னும் கூடுதலான சாதாரணமான எமது கம்பெனிகளில் ஷேர் ஹோல்டர்ஸும் டிரெக்டர்ஸும் ஒரே நபர்களாக இருக்கவும் முடியும். ஒரு நபர் ஷேர் ஹோல்டராகவும்
டிரெக்டராகவும் இருந்து கம்பெனியை செய்யவும் முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் வேறொரு செயலாளரை நாங்கள் நியமிக்க வேண்டும், கம்பெனி செக்ரட்டரியை. அவ்வாறு கம்பெனிகளை செய்து கொள்ள. அடுத்த கம்பெனியில் இன்னொரு பெனிஃபிட் என்னவென்றால், கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றினை நாங்கள் பதிவு செய்ததும் அது ஒரு லீகல் பர்சன் என்று நாங்கள் கருதுகின்றோம், ஒரு லீகல் பர்சன். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் சாதாரண பதிவின் போது வழக்குகள் வரும்போது எமக்கு தான் அந்த வழக்குகள் வரும். இன்னும் இந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த கம்பெனிக்கு தான் வழக்குகள் வரும். அது சார்பாக ஏதாவது கிரிமினல் லைபிலிட்டி வந்தால் அந்த ஒப்பமிடக்கூடிய டிரெக்டர்ஸ் தான் அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஷேர் ஹோல்டர்ஸினதோ அல்லது கம்பெனி செக்ரட்டரி கம்பெனியின் டிரெக்டர்களினதோ சொத்துக்களுக்கு தனிப்பட்ட முறையில் அங்கு பொறுப்பு இல்லை. கம்பெனியுடைய சொத்துக்களே பார்க்கப்படுகின்றன என்று நிறைய விடயங்கள் காணப்படும். அடுத்த கம்பெனி பதிவு முறைதான் இலங்கையில் உயர்ந்த ஒரு வியாபார பதிவு முறையாக காணப்படுகின்றது. வங்கிகளுடனான தொடர்புகள், சர்வதேச எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது போன்ற விடயங்களுக்கும் இந்த பிரைவேட் லிமிடெட் என்ற முறை காணப்படும். ஒரு பெயரில் ஒரு பிரைவேட் லிமிடெட் தான் இருக்க முடியும். உதாரணமாக மைமா இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் என்று நாங்கள் சொல்லும்போது அந்த பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான் அந்த பெயரில் இருக்கும். வேறொரு அதே பெயரில் இன்னும் ஒரு கம்பெனி வர முடியாது. சில சந்தர்ப்பங்களில் ஒரு ரெண்டு வேர்ட் வித்தியாசம் அடையலாம், இன்னும் ஒரு பெயரில் ஒரு கம்பெனி தான் இருக்கும். எனவே அதுக்கு ஒரு தேசிய ரீதியாக ஒரு அடையாளம் காணப்படும். கம்பெனி பதிவு செய்யப்பட்டது அந்த பெயரை சொன்னால் அந்த கம்பெனி மாத்திரம்தான் இருக்கும் என்ற ஒரு பதிவு காணப்படும். அடுத்து சிலர் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்பெனி பதிவையும் குழப்பி கொள்கின்ற சந்தர்ப்பம் காணப்படும். ட்ரேட்மார்க் என்று சொல்லும்போது எங்களது ட்ரேட்மார்க்கு எங்களுக்கு வேறு ஒரு முறையில் பதிவு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக 1, 2, 3 அல்ல விதின் ஒரு பெயர் சொல்வோம், மைமா இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் என்று நாங்கள் ஒரு கம்பெனியை பதிவு செய்தால் அது கம்பெனி பதிவு. எனினும் எமக்கு ஒரு ட்ரேட்மார்க்கோ பிராண்ட் நேமோ ஒரு பெயரை ஒரு லொகோவை தயாரித்து மைமா என இட்டு அதனுடைய காப்பிரைட் உரிமை அல்லது ட்ரேட்மார்க் இது போன்ற விடயங்களை எமக்கு வேறு விதத்தில் நாங்கள் அதனை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்தால் எமக்கு எமது அந்த லொகோவை அல்லது ட்ரேட்மார்க்கை வேறு யாரும் காப்பி பண்ண முடியாத அந்த காப்பிரைட் எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே இந்த கம்பெனி பதிவும் ட்ரேட்மார்க் அல்லது பிராண்ட் நேம் இது பதிவு செய்வது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கம்பெனி பதிவின் போது நாங்கள் முக்கியமாக எமக்கு டிரெக்டர் ஒருவரோ இருவரோ டிரெக்டர் தேவை, ஷேர் ஹோல்டர்ஸாக ஒருவரோ இருவரோ தேவை, ஒரு செயலாளர் தேவை, இத்தகைய மூவரும் தேவை. அதுபோக கம்பெனியின் ஒரு முகவரி தேவை, கம்பெனியின் பெயர் சரியாக தேவை, அதுபோக முகவரி தேவை, கம்பெனியின் முகவரி தேவைப்படுகிறது. இனி நாங்கள் பார்ப்போம் கம்பெனி ஒன்றை பதிவு செய்யும்போது எந்த அடிப்படையில் எந்த விடயங்கள் தேவைப்படும். முதலாவதாக கம்பெனியின் பெயரை நாங்கள் உறுதிப்படுத்தி ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் டிரெக்டர், ஷேர் ஹோல்டர், செக்யூரிட்டி இவர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த பதிவின் போது இவர்களின் முழு பெயர் ஆங்கிலத்தில் தேவை, ஐடி நம்பர்ஸ், சரியான அட்ரஸ், அந்த ஏஜிஏ டிவிஷன், லோக்கல் அத்தாரிட்டி, அவருடைய ஒரு இமெயில் முகவரி, டெலிஃபோன் நம்பர் போன்ற விடயங்கள் அந்த டிரெக்டர், ஷேர் ஹோல்டர்ஸ், செக்ரட்டரி போன்றவர்கள் என்னது அந்த தகவல்கள் தேவை. அந்த தகவல்களையும் கம்பெனியின் முகவரியையும் அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு அதை வைத்து கம்பெனியை பதிவு செய்து கொள்ள முடியும். இங்கே ஒரு விடயம், இன்னும் ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், கம்பெனியின் முகவரியில் ஒரு இலக்கம் குறிப்பிடாவிடத்து ஒரு இலக்கம் குறிப்பிடப்படவில்லையாயின், இலக்கத்துடன் கம்பெனியின் முகவரி வரவில்லையாயின் அந்த சந்தர்ப்பத்தில் டிரெக்டர்ஸ் ஒரு லெட்டரை ஒரு கடிதத்தை அங்கு வழங்கியே பதிவு செய்ய வேண்டும். அதுபோக கம்பெனியின் அந்த இந்த விடயங்களுடன் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்கின்றோம் நாங்கள் சாதாரணமாக, யாப்பு என்று சொல்ல முடியும் தெளிவாக விளங்கும். அது கம்பெனியின் விதிமுறைகள், கம்பெனியுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு யாப்பு. அந்த யாப்பையும் தயாரித்து நாங்கள் பதிவு செய்யும் போது வழங்க வேண்டும். எனவே வழங்கும் போது
எங்களுக்கு ஒரு கம்பெனியினை பதிவு செய்து கொள்ள முடியும். அதனை கம்பெனி பதிவு எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதனை அடுத்த வீடியோவில் மிகவும் தெளிவாகவும் படிப்படியாகவும் நாங்கள்